சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம அண்ணன் தம்பிக்குள்ள பேசிக்கிற சண்டை மாதிரி அதெல்லாம் நம்மளே பேசிக்கணும். அதெல்லாம் நம்ம இந்த அமைதியை எடுத்து நீங்க நிலைநாட்டுறது உங்க கையில தான். நம்ம இதுக்கு மேலே நம்ம இந்த ஊர் வந்து நல்ல விஷயத்துக்கு ஒரு பேர் வாங்கிடுவோம். கடைபிடிப்போமா? நாங்கள் அந்த நல்ல பேர் தொடர்ந்து நிலைச்சிருக்க நாங்கள் உதவி செய்வோமா? கண்டிப்பாக செய்யலாமா? நீங்கள் ஒற்றுமையாக இருக்கணும். உங்கள் ஊர் வளர்ச்சிக்காக 1.5 கோடி ரூபா நான் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை கொடுத்துருக்கேன். இது உங்களை நீங்கள் இதெல்லாம் சேர்ந்து ரோட்லேயும் என்ன இதெல்லாம் பண்ணணும், அதேமாதிரி நாங்கள் வழி எல்லாமே மாற்றுறது பண்ண சொல்லியிருக்கேன். அது உங்களுக்கு ஒரு சின்ன ஊக்க உயர்த்த கொடுக்குறது தான். ஸோ இந்த சின்ன சின்ன இதெல்லாம் நெருடல்கள்லாம் விட்டுட்டு நம்ம முக்கியமான ஒரு அரசியலமைப்பு சட்டம் கொடுக்குற இந்த முக்கியமான உரிமையை நானே எடுத்துக்காரோ எல்லாரும் ஒற்றுமையாக நாங்கள் இதை ஏற்படுத்தி கொடுத்தோம். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம அண்ணன் தம்பிக்குள்ளே பேசிக்கிற சண்டை மாதிரி அதெல்லாம் நம்மளே பேசிக்கிறோம். அதெல்லாம் நம்ம ஒரு பெரிய பிரச்சனையாக வளர விடக்கூடாது. ஒற்றுமையாக இருந்தால் இந்த ஊருக்கும் பெருமை, உங்களுக்கும் நன்மை. எல்லோரும் தொடர்ந்து கடைபிடிப்பீங்களா? சின்ன விஷயங்கள்லாம் விட்டு கொடுத்து போகணும். அதே மாதிரி சின்ன பசங்களை நாம் கரெக்டாக இது பண்ணி ஒற்றுமையாக இருக்கிறது தான் முக்கியம். இது எல்லாமே கண்டிப்பாக நடத்தப்படும். நம்ம உரிமை இது சட்டப்படி எல்லாம் நடக்கும். ஆனால் நம்ம ஒற்றுமைன்றது அது நம்ம கையில் தான் இருக்குது. கரெக்டாக அது வந்து சண்டை போடாமல் சந்தோஷமாக சமாதானமாக ஒற்றுமையாக அண்ணன் தம்பியாக அக்கா தம்பியாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். செய்வீங்களா? கண்டிப்பாக செய்வீங்களா? அடுத்து இந்த ஊருக்கு வந்து நல்ல விஷயத்துக்கு தான் வரணும், சரியா? இந்த ஊரில் வந்து 12th ஃபஸ்ட் மார்க், டாக்டர் ஆனாங்க, ஐஏஎஸ் ஆனாங்க, அப்படி தான் வீரணம்பட்டி பேர் பேப்பரில் வரணும், சரியா? வருமா? செய்வீங்களா? செய்வோமா? ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி. கரூர் மாவட்டம் கடவுர் வட்டத்தில் உள்ள மேலப்பகுதி கிராமத்தில் அமைந்துள்ள இந்த வீரணம்பட்டி என்ற ஊர், இந்த காளியம்மன் கோயிலில் வழிபடுவது தொடர்பாக ஒரு பிரச்சனை ஏற்பட்டதை நீங்கள் எல்லாரும் அறிவீர்கள். இன்றைய தினம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தினமாக இன்று இந்த ஊரைச் சேர்ந்த அனைத்து சமுதாயத்தினரும் வழிபடக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு, அனைத்து மக்களினுடைய ஒருமித்த முடிவாக ஒருமனதாக ஒற்றுமையாக இன்று நடத்தப்பட்டது என்பதை மிக மிக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நானும் கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களும் இந்த ஊர் மக்களினுடைய கோரிக்கையை ஏற்று அனைத்து சமுதாயத்தினரும் ஒன்றாக இன்று வழிபட்டோம். குறிப்பாக ஆதிராவிட மக்கள், ஊராளி கவுண்ட மக்கள் என்று அனைத்து சமுதாயத்தினரும் இன்று ஒன்று கூடி எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஒருமனதாக மகிழ்ச்சியுடன் வழிபட்ட அந்த அற்புதமான சம்பவத்தை நீங்கள் பார்த்தீர்கள். இந்த பிரச்சனையானது கடந்த பத்து நாட்களுக்கு முன்பதாக ஆரம்பிக்கப்பட்டு இது தொடர்ந்து இரு தரப்பினருக்கு இடையேயும் ஒரு ஒருமித்த ஒருமைப்பாட்டு மற்றும் ஒரு சமத்துவத்தை ஏற்படுத்துவதற்கு மாவட்ட நிர்வாகமும் மாவட்ட காவல்துறையும் தொடர்ந்து முயற்சி எடுத்து வந்ததன் பயனாக இந்த ஊர் மக்கள் ஒழுமனதாக இந்த முடிவை எடுத்துள்ளனர். இது வந்து மிக 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 பாராட்டுக்குரியது. இது வந்து அனைத்து ஊர்களுக்கும், இந்த மாநிலத்திற்கும், இந்த நாட்டிற்கும் ஒரு முன்னோடியாக இந்த வீரணம்பட்டி கிராமம் திகழும் என்பதில் ஐயமில்லை. இதை நாங்கள் அனைவரும், மாவட்ட நிர்வாகம் அனைவரும் இந்த ஊர் மக்களை மனதார பாராட்டுகிறோம்.